ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகமில் இருக்க முதல் டாபிக் தான் பார்க்க போகிறோம் இஎல் ஒன் இந்த வீடியோஸோட பிடிஎஃப்லாம் இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஃபுல்லாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஸ்டினையும் சேர்த்து நம்மக்கிட்ட பிடிஎஃப் இருக்குது நம்மளாக டைப் பண்ண தான் வேணுங்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி WhatsApp வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் first ஒன் அன்னை மொழியே இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தன் கா சச்சிதானந்தன் என்ன சொல்லியிருக்காருன்னா சாகும்போதும் கூட தமிழ் படுத்து தான் சாகணும் என்னோடய சாம்பலும் கூட அந்த தமிழை வந்து மணந்துட்டே அப்படி அந்த தமிழை சுவாசிச்சிட்டே வேகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது தென்மொழி தமிழ் சுட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என்ற நூல்களை படைத்தவர் பெருஞ்சித்திறனார் பெருஞ்சித்திறனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பெருஞ்சித்திறனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா துரை மாணிக்கம் அடுத்தது என் தமிழ் நா என்பதை பிரித்தால் கிடைப்பது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா பெருஞ்சித்திறனார் தமிழ் உணர்வை உலகம் முழுவதும் பரப்ப காரணமாக இருந்த நூல்கள் தென்மொழி தமிழ் சிட்டு இந்த நூல்கள் தான் அவர் வந்து தமிழ் உணர்வை உலகம் முழுவதும் பரப்ப காரணமாக இருந்த ஒரு நூல்கள் அடுத்தது பதினெண் மேற்கணக்கு நூல்கள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள்னு சொல்றோம் அடுத்தது ஒன் பாயிண்ட் டூ அடுத்த டாபிக் தமிழ் சொல் வளம் தமிழ் சூழ்வளமில் முதல் கொஸ்டின் பார்த்தோன்னா காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது என்னன்னு கேட்குறாங்க இந்த அடிக்கோடிட்ட பகுதிங்கிறது என்னென்னா காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் இது என்ன சொல்லுதுன்னா சருகும் தண்டும் காய்ந்த இலையை நம்ம என்ன சொல்லுவோம் சருகுன்னு சொல்லுவோம்ல காய்ந்த தோகை தண்டு அதை தான் சொல்கிறாங்க அடுத்தது வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை இந்த இதெல்லாம் குறிக்கிற பயிர் வகை என்ன வகைனா வகைன்னு சொல்கிறோம் அடுத்தது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா மலேசியாவில் தான் ஒரு மொழிக்காகவே உலக மாநாடு நடத்திய முதல் நாடு முதல் நாடுங்கிற பெருமை வந்து மலேசியாவுக்கு தான் சேரும் அடுத்தது நாடும் மொழியும் நமதிருக்கண்கள் என்றவர் பாரதியார் இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் நாடும் மொழியும் நமதிருக்கண்கள் என்றவர் பாரதியார் அடுத்தது ஒரு நாட்டின் வளத்திற்கேற்ப அம்மக்களின் டேஷ் அமைந்திருக்கும் அறி ஒழுக்கங்கள் ஒரு நாட்டோட வளத்தை பொறுத்து தான் அங்கே அந்த நாட்டில் வசிக்கிற மக்களோட ஒழுக்கங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்தது போர்ச்சுகீஸு நாட்டின் தலைநகரம் லிஸ்பனின் டேஷ் என்னும் நூல் முதன் முதலாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது கார்டிலா என்னதான் எத்தனை நூல் வந்து தமிழில் மொழிபெயர்ந்தாலும் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்குலையே கார்டிலா அப்படிங்கிற முதல் நூல் தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது அடுத்தது இந்திய மொழிகளிலேயே முதலில் டேஸ் அச்சரியது தமிழ்மொழி மேலை நாட்டு எழுத்துருவில் இந்திய மொழிகளிலேயே முதலாக மேலை நாட்டு எழுத்துருவில் அச்சரியது வந்து தமிழ்மொழி தான் இந்திய மொழி எத்தனையோ இருந்தாலும் நம்ம தமிழ்மொழி தான் முதன் முதலில் மேலை நாட்டில் அச்சரிச்சு அடுத்தது ஒரு தாவரத்தின் அடிப்பகுதிகளை குறிப்பதற்கான சொற்கள் அடிப்பகுதிகளை என்னென்ன சொற்கள் கொண்டு குறிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தாள் தண்டு கோள் தூறு தட்டு களி கலை அடி நமக்கு தெரிஞ்சு தண்டு அடி இதை தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் வந்து அடிப்பகுதியை எத்தனை வார்த்தைகள் சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் தாள் தண்டு கோள் தூறு தட்டு களி கலை அடி தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கப்படும் சொற்கள் என்ன அப்படின்னா கொம்பு கொப்பு கிளை சினை போத்து குச்சி இணுக்கு நமக்கு தெரிஞ்சது இணுக்கு குச்சி இதெல்லாம் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் கிளை இதெல்லாம் காமனாக சொல்கிறது அது இல்லாமல் எத்தனை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடுத்தது தாவரங்களின் காய்ந்த பகுதிகளுக்கு வழங்கப்படும் சொற்கள் சுள்ளி விறகு வெங்கலி கட்டை இதில் மோஸ்ட்லி எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம் கேட்டது தான் சுள்ளி விறகு கட்டை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வெங்கலி மட்டும் தெரியாததாக இருக்கும் தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சுன்னு அர்த்தம் பிஞ்சு இளம் காய் பூம்பு பிஞ்சுனா இந்த பிஞ்சு வந்து பூவோடு சேர்ந்து இருக்கும் வெறு பிஞ்சுனா இளங்காய் வடுனா மாம்பிஞ்சுன்னு சொல்கிறோம் மூசு அப்படின்னா அது வந்து பிஞ்சை சொல்கிறது கவ்வை எல் பிஞ்சாமா கவ்வைன்னா என்னது எல் பிஞ்சு குறும்பை குறும்பைனால் தென்னை பனை முதலையொற்றின் இளம் பிஞ்சை தான் குரும்பைன்னு சொல்கிறோம் முட்டு அப்படின்னா சிறு குறுமைன்னு அர்த்தம் இளநீர் முற்றாத தேங்காய் அது தான் இளநீர்னு சொல்கிறோம் முத்திருச்சுன்னா அது தேங்காய் நுழாய் இளம்பாக்கு பாக்கு கருக்கல் இளம் நெல் ஆமாம் கச்சல் வாழைப்பிஞ்சு தாவரங்களின் கொத்து என்னென்ன அப்படின்னா அவரை துவரை முதலியவற்றின் குழையை தான் தாவரத்தோட கொத்துன்னு சொல்கிறோம் இதுவே குளைன்னு எதை சொல்கிறோன்னா கொடிமுந்திரி போன்றவற்றின் குளை அதை வந்து குழைன்னு சொல்லலாம் தாறு அப்படின்னா வாழைக்குலை வாழைக்குலை வாழத்தாருன்னு சொல்கிறோம்ல அதை தான் தாறு வாழைக்குலை கதிர் கதிர்ங்கிறது என்னென்ன சொல்லுவோம் கேழ்வரகு சோளம் இதெல்லாம் வந்து நம்ம கதிர் விட்டுருச்சு அது மாதிரி சொல்லுவோம் அடுத்தது அழகு அல்லது குரல்னு எதை சொல்லுவோம்னா நெல் திணை முதலியவற்றின் கதிரை தான் வந்து அழகு இல்லைன்னா குரல்னு சொல்கிறோம் சீப்பு அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வாழத்தாரோட ஏதாவது ஒரு பகுதியை வெட்டினோம்னா அதை தான் நம்ம சீப்பு வாழை சீப்புன்னு சொல்லுவோம்ல அது நெக்ஸ்ட்டு தேவநேய பாவனாரின் சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு இது வந்து அடிக்கடி கேட்ட ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்தது ஒன் பாயிண்ட் த்ரீ இரட்டுற மொழிதல் சொல்லும் பொருளும் காண்கே கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் தூய்ப்பது தூய்ப்பதுக்கு என்ன பொருள் கற்பது தருதல்னு பொருள் மேவலால் பொருந்துதல் பெறுதல் முத்தமிழ் தமிழுக்கு இயல் இசை நாடகம் வந்து முத்தமிழ் முத்தமிழுங்கிறது இந்த இது வந்து ஃபுல்லாக இருட்டுரம் இருட்டுர மொழிதல் தானே அதை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க முத்தமிழ்னு எதை தமிழுக்கு எப்படி சொல்கிறோம் கடலுக்கு எப்படி சொல்கிறோன்னு பார்க்கலாம் தமிழுக்கு இயல் இசை நாடகம் கடலுக்கு முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் அதை தான் வந்து முத்தமிழ்னு சொல்கிறோம் இதுவே முச்சங்கம் அப்படின்னா தமிழுக்கு முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் கடலுக்கு மூன்று வகையான சங்குகள் தருதல் அதுதான் முச்சங்கம்னு சொல்கிறோம் மெத்தவணிகலன் இதை வந்து பிரிக்கிறது எப்படின்னா மெத்த ப்ளஸ் அணிகளைன்னு பிரிக்கலாம் தமிழுக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் அதை தான் மெத்த அணிகளைன்னு சொல்கிறோம் கடலுக்கு மிகுதியான வணிக கப்பல்கள் அடுத்தது ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் படை வருவது இரட்டொர மொழிதல் அணி இரட்டொர மொழிதல் அணினா என்னென்னா ஒரு சொல் இல்லைன்னா ஒரு சொற்றொடர் வந்து ரெண்டு பொருள் படை வந்துச்சு அப்படின்னா அதை தான் இரட்டொர மொழிதல் அணின்னு சொல்கிறோம் சிலேடை அணி என்பது இரட்டர மொழிதல் அணி இரட்டொர மொழிதளியோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலேடை அணி அடுத்தது சந்தக கவிமணி என குறிப்பிடப்படுபவர் தமிழ் அழகனார் தமிழ் அழகனார் தான் சந்தக கவிமணின்னு சொல்கிறோம் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா சண்முக சுந்தரம் அடுத்தது தமிழ் ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலனாய் பெற்றது தமிழ் வந்து டேஸ் அணிகலனாய் பெற்றதுன்னா ஐம்பெரும் காப்பியங்களை கடல் டேஸ் டெஸ் தருகிறது முத்தினையும் அமிர்தனையும் தருகிறது தமிழகனாரின் டேஸ் சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை தமிழகனார் படைத்திருக்கிறார் கடல் எவற்றையெல்லாம் தருகிறதுன்னு கேட்குறாங்க என்னென்ன தரும் முத்து வெண்சங்கு சலஞ்சலம் அமில்து இதெல்லாம் தருது சிலைடைகள் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன செய்யுள் மற்றும் உரைநடை செய்யுள்ளையும் உரைநடையிலையும் சிலேடை பயன்படுத்துகிறாங்க சிலேடைனா என்ன இரட்டர மொழிதல் அதை தான் சிலை இடைன்னு அவ்வளோதான் இந்த வீடியோவில் இயல் ஒனில் இருக்க அடுத்த டாபிக் நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸோட பிடிஎஃப் வேணும்னா டிஎன்பிஎஸ்சி பாப்புலருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ